ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் லூப் கான்செப்டை வச்சு ஒரே வருஷத்தில் ஒரு வார இடைவெளியில் ரிலீஸ் ஆன ரெண்டு படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் லூப் கான்செப்டை பற்றி ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் நாம் பார்த்துருக்கோம். தமிழ் சினிமாவில் இது ஒரு புதுமையான விஷயம்னே சொல்லலாம். அப்படி வெளிவந்த ரெண்டு படங்கள் அந்த படங்களில் உள்ள ஒரே மாதிரியான கோயின்சிடென்ஸை பற்றி பார்க்கலாம். முதல் படம் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ், மனோ கார்த்திகேயன் டைரக்ஷனில் வெளிவந்த ஜாங்கோ. முழுக்க முழுக்க டைம் லூப் கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. படத்தோட ஹீரோ கௌதம் சதீஷ் ஒரு நியூரோ சர்ஜன். அவரோட ஒய்ஃப் மிராலினி ரவிய முகம் தெரியாத ஒரு நபர் ஷூட் பண்ணுறான். அவங்கள காப்பாற்றுற வரைக்கும் டைம் லூப் தொடர்ந்துட்டே இருக்கு. அடுத்த படம் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ், வெங்கட் பிரபு டைரக்ஷனில் வெளிவந்த மாநாடு. இந்த படமும் டைம் லூப் கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. படத்தோட ஹீரோ அப்துல் காலிக் சிம்பு, தென் தனுஷ் கோடி வில்லன் எஸ் ஜே சூர்யா. சிஎம் எஸ் ஏ சந்திரசேகரை காப்பாற்றுற வரைக்கும் டைம் லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ரெண்டு படத்துலேயுமே முகம் தெரியாத ஒரு நபர் தான் ஷூட் பண்ணுறான். ஒரு பர்சனை டார்கெட்டாக வச்சு தான் டைம் லூப் கண்டினியூ ஆகுது. அடுத்த கோயின்சிடென்ஸ், ஜாங்கோ நவம்பர் 19, 2021 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மாநாடு நவம்பர் 25, 2021 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு படமும் ஒரு வார இடைவெளியில் வெளிவந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வேற ஒரு படத்தோட மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.